ஹாய் மக்களே, வெல்கம் டு தி ஜகேம் ப்ளே. ஸோ ரைஸ் ஆஃப் தி டோம்ப் ரேடர் ஃபுல்லாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ உடனே தரமான கேம் தான் இது, வந்து டோம்ப் ரேடர் ரீபோர்ட்டோட பார்ட் டூ. ஸோ உடனே சூப்பராக இவங்க நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டோம்ப் ரேடர் ஒன்லேருந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கேமில். ஸோ அது என்னென்ன இந்த கேமோட ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி உங்கள் ரிவ்யூ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போதைக்கு நம்ம ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை நம்ம கேம்ஸ்லாம் என்ன ஸ்டோரிக்காக விளாட்றோம், கேம் பிளேக்காக தானே. ஸோ ஃபஸ்ட் நம்ம கேம் பிளே கிட்டே தான் போயிடுவோம். ஸோ கேம்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிடாக இருக்குது, லைக் பெரிய அளவில் பசில்ஸ் இல்லாமல் பசில்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. லைக் இப்போ எனக்கு ஒரு பிகினருக்கு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்தளவுக்கு பசில்ஸ்லாம் கம்மியாகவே இருக்குது. ஸோ நான் பெரிய அளவில் வாக் த்ரூ பார்த்து விளையாடல இந்த கேமை, நானே தான் முடித்தேன். அந்தளவுக்கு பசில்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை, ஒன்றுமே சாலிடாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பசில்ஸ் ப்ளஸ் பாயிண்ட் தாங்க, பசில்ஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ கண்டுபிடிக்காம மாதிரி தான் இருக்குது பசில்ஸ். ஸோ இதை குறித்து இந்த பசில் சால்வ் பண்ண அந்த மாதிரி தான் தராங்க டைரெக்டாக. பட் அந்த பசில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லை, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நீங்கள் அந்த இதுக்கெல்லாம் போவீங்க ஒரு ஸ்டார்கிட்ட. ஸோ அங்கெல்லாம் பசில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நினச்சின்னா நான் போனேன். லைக் அங்கே ரவுண்டாக இருக்கும், பட் அங்கேயே பசில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சாலிடாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உண்மையாகவே பசில் இந்த கேமில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அண்ட் தென் கேம் பிளே அந்த கன் ஹேண்ட்லிங், வெப்பன்ஸ் ஹேண்ட்லிங் தான் பார்க்க போனோம். ஸோ இந்த கன் ஹேண்ட்லிங் வந்து உண்மையாக நிறைய அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்காங்க டோம்ப் ரேடர் ஒன்லேருந்து இந்த ரைஸ் ஆஃப் தி டோம்ப் ரேடர் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட கன்ஸ் இருக்குது, ஹேண்ட் கன் இருக்குது, ஷார்ட் கன் இருக்குது, அண்ட் அந்த அசால்ட் ரைஃபிள் இருக்குது, ப்ளஸ் ஒரு ஆக்ஸ் கூட கொடுத்துருப்பாங்க, அந்த ஆக்ஸ் இருக்குது, அண்ட் கிரெனேடு போண்டாரோ, போண்டாரோ சொல்ல மறந்தப்படுங்க, கிரெனேட் போண்டாரோ அது எல்லாமே இருக்குது இந்த கேமில். ஸோ என்னென்ன கன்ஸ் இருமோ எல்லாமே இருக்கும் மோஸ்ட்லி, பட் நாலு நாலு வெப்பன்ஸாக இருக்கும். அதுக்குள்ளேயும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும், லைக் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தானே ஹேண்ட் கன் இருக்கா, ஹேண்ட் கன் வேறு மாடலில் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு வேறு விதமான எபிலிட்டி கொடுக்கும். அண்ட் போ கூட வேறு விதமான போவாக நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கோ, அது வேறு விதமான எபிலிட்டி உங்களுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி எவ்ரி சிங்கிள் சிக்கன் வெப்பன்ஸ்க்கு வந்து வேறு வேறு எபிலிட்டி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும், நீங்கள் அப்கிரேட் பண்ண போனால் அந்த எபிலிட்டிஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அண்ட் பட் அந்த ஆக்ஸ் மட்டும் ஒரே ஆக்ஸ் தான் இருக்குங்க. அண்ட் அப்கிரேட் வந்து ஒன் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட் தான், பிகாஸ் அந்த வர ஒவ்வொரு எனிமீஸ் அந்த ஆப்போனன்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கன்னு சூஸ் பண்ணி அடிக்கணும். லைக் இப்போதைக்கு வந்து நீங்கள் ஹேண்ட் கன் வச்சு ஒரு ஷீல்டு வச்சுட்டு ஒருத்தன் வருவான், அவனை நீங்கள் ஹேண்ட் கன் வச்சு முடிக்க முடியாது ஈஸியாக, அவனுக்கு வந்து நீங்கள் ஷார்ட் கன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு எனிமிக்கு வித்தியாச வித்தியாசமான வெப்பன்ஸ் யூஸ் பண்ண மாதிரி நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுவும் பெரிய அளவு காம்ப்ளெக்ஸாக இருக்காது, பட் அந்த இந்த போ ஹேண்ட்லிங் ஓரளவுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக கொடுத்துருப்பாங்க இந்த கேமில். லைக் மேலே அந்த ஃபயர் போ இருக்கும், அண்ட் அந்த கிரெனேட் போ இருக்கும், நிறைய போஸ் இருக்கும் இந்த கேமில். லைக் கிட்டத்தட்ட மூணு விதமான போஸ் இருக்கும், நார்மல் போ, ஃபயர் போ, கிரெனேட் போ, அப்புறம் அந்த ரோப் போ, இந்த மூணு விதமான போஸ் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் கொடுத்துருக்காங்க. டக்குன் நீங்கள் வந்து இப்போது இது விளையாடி இருக்கும்போது தெரியாதுமா ஃபயர் போ கொடுத்துட்டா தெரியாமல் ஒரு ஃபயர் போ வேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருக்காங்க அந்த கண்ட்ரோல்ஸை. மற்றபடி இந்த அப்கிரேட்ஸு இதெல்லாமே உண்மையாகவே சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த கேமில். பட் அந்த டோம்ப் ரேடர் ஒன்னும் அவ்வளோவா இருக்காது, பட் இந்த கேமில் வந்து உண்மையாக சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்கிரேட்ஸ்லாம். அண்ட் நான் வந்து இந்த கேமை வந்து எக்ஸ்பாக்ஸ் சீரிஸஸ்லாம் விளையாடினேன், பெரிய அளவு பக்ஸ் அண்ட் கிச்சஸ் நான் எங்கேயுமே பார்க்கல. ஸோ எனக்கு எந்த இடத்துலையும் லேக் ஆகலை, இந்த இடத்துலையும் ஹிக்கப் ஆகலை, இந்த இடத்துல பக்ஸ் அண்ட் கிச்சஸ் நான் பெருசாக பார்க்கல. ஸோ ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருந்துச்சு, நீங்கள் இந்த கேமை கண்டினியூஸாக விளையாடி முடிச்சிங்கன்னா ஸ்மூத்தாகவும் ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துலையும் பக்ஸ் அண்ட் கிச்சஸ் நான் பார்க்கல. ஸோ நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாவே ஆப்டிமைஸ் செஞ்சுருக்கேன் அந்த கேம், வெல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கேம் வர அந்த எக்ஸ்பாக்ஸ் ஒன்னுக்கு 2015 நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கேம் நல்ல வெல் ஆப்டிமைஸ் கேம் தான். லைக் டோம்ப் ரேடர் ஒன்னோட கம்பேர் பண்ணிங்கன்னா வெல் ஆப்டிமைஸ் கேம் தான், உண்மையே தரமாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேமை, அதளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவே ரன் ஆச்சு இந்த கேம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆப்போனன்ஸ் தான், ஏகப்பட்ட நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஆப்போனன்ஸ் இருக்காங்க. இந்த பக்கம் ட்ரினிட்டி சைட்லேருந்து சில ஆப்போனன்ஸ் வருவாங்க, அண்ட் இந்த பக்கம் அந்த ஜேக்கப் அந்த அந்த பேர் என்ன அந்த மறந்துச்சுங்க அவர் பேர், அந்த அந்த லாரா கிராஃப்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் ஜேக்கப் தான். அந்த ப்ராஃபிட் அந்த ப்ராஃபிட்டோட இடத்துலேருந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் சமாளிக்கிறது தான் நம்ம லாரா கிராஃப்ட். ஸோ கண்டிப்பாக ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக தான் பண்ணியிருக்காங்க இந்த எனிமி சிஸ்டமை. இப்போ ஆப்போனன்ஸ்லாம் ரொம்ப நல்லா டஃப் கொடுக்குறாங்க நமக்கு. இந்த பக்கம் வந்து ஒருத்தன் ஃப்ளேம் தேவர வச்சுட்டு வருவாங்க, போப்பா அவெல்லாம் கஷ்டப்பட சத்தியமாக அவெல்லாம் தோக்கடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த ஃப்ளேம் தேவரை வச்சு அப்பா திரும்பிகிட்டே இருப்பாங்க, நம்ம போகிற இடம்லாம் தெரியும், பின்னாடிலேருந்து அவங்க சுட்டு கொண்டுலாம் பார்த்தா அங்கேயே திரும்புவோம். அந்த ஃப்ளேம் தோட வச்சு பண்ணலாம் உண்மையாக நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்கண்ணா, பட் அது ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தலை வெடிச்சிடும், பட் நீங்கள் ஆல்ரெடி டூம்பிள் ஒன்லாம் விளையாடிட்டு வந்தீங்கன்னா உண்மையாக சூப்பராக இருக்கும் அந்த கேம்.
பட் நான் வந்து பிகினர், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கேம் விளையாடுறேன். எனக்கு ஓரளவுக்கு அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு, நான் வெரி ஈஸி மோட்ல தான் விளையாடினேன். பட் எனக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு அந்த கேம் வந்து. இந்த எனிமி சிஸ்டம் கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். அண்ட் இந்த பக்கம் சொன்ன அந்த ப்ராஃபிட்டோட ஆளுங்க, அப்போ அவங்கெல்லாம் வந்து அவள் தாங்க பெரிய ஆர்மர் போட்டு, லைக் அயன்மேன் மாதிரி இருப்பாங்க. பெரிய ஆர்மர் போட்டு, அந்த காலத்து ஆர்மர் தான், ஏன்ஷியன்ட் ஆர்மர்ஸ் தான், பட் பெரிய ஆர்மர் போட்டு இந்த மாதிரி ஆக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபயர் பால்லாம் விடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க. டிசைன் பண்ணது அந்த லுக்கு நல்லா தான் இருந்துச்சு, பட் அவங்க வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக ஆப்டிமைஸ் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டே ஆகணும். ஸோ ஃபயர்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களை தோக்கடிக்க முடியும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த ஆப்பனன்ஸை வந்து நான் மைனஸ் பாயிண்டில் போடுறேன். பிகாஸ் அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸாக கொடுத்ததுனால பிகினர்ஸ் யாருமே வந்து ஈஸியாக விளையாட முடியாது. நீங்கள் என்ன தான் டோம்ப் ரைடர் 1 விளையாடிட்டு இங்கே வந்தால் கூட கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க. நான் டோம்ப் ரைடர் 1 ஒரு பாதி முடிச்சிருக்கேன், ஸோ அப்போவும் முன்னாடியே முடிச்சிருக்கேன். ஸோ அதை நீங்கள் முடிச்சுட்டு இந்த கேம் விளையாடினா கூட கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க. அண்ட் கிராஃபிக்கல் வைஸாக தரமான கேம் சொன்னால நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கேம். எவ்வளோ முடியுமோ கிராஃபிக்ஸை டோம்ப் ரைடர் 1லேருந்து இன்க்ரீஸ் பண்ணி அவ்வளோ கிராஃபிக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் இந்த கேமில் பஞ்சமே இல்லைங்க. அதாவது சொன்னால பெரிய அளவுக்கு பக்ஸ் அண்ட் கிளிச்சஸ் இருக்காது, பட் கிராஃபிக்ஸ் வெரி தரமான கிராஃபிக்ஸ். இதை விட ஷேடோ ஆஃப் த டோம்ப் ரைடரில் கிராஃபிக்ஸ் தரமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரிவ்யூவில் பார்ப்போம். பட் கிராஃபிக்ஸ் வந்து தரமான கிராஃபிக்ஸ், எந்த கேமுமே அந்த காலகட்டத்தில் கிராஃபிக்ஸ் அவ்வளோ இருந்திருக்காது. வெல் GTA 5 இருந்து தான், பட் நல்ல கிராஃபிக்ஸ் தான் அது, தரமான கிராஃபிக்ஸ். அண்ட் கேரக்டர் மாடல் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க இந்த கேமில், எல்லா கேரக்டருமே சித்திக்கிருக்காங்க. ஸோ தரமாக இருக்குது எல்லா கேரக்டரோட டிசைனும். ஸோ இந்த மாதிரி எல்லா கேரக்டருக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் இந்த கேரக்டரை வந்து சும்மா அப்படியே டிசைன் பண்ண விடாமல் நல்லா அந்த கேரக்டருக்கு வந்து நல்லா டிசைன் பண்ணி நல்லா CGI பண்ணியிருக்காங்க. வெல் CGI சொல்ல முடியாது, நல்லா அனிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அனிமேஷன் கூட மோஷன் கேப்சர், எஸ் ஸோ மோஷன் கேப்சர், ஸோ மோஷன் கேப்சரும் பண்ணி அந்த கேரக்டரை வந்து டிஜிட்டலாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லா கேரக்டர்ஸுமே பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்காங்க. இந்த கேம் ஃபோட்டோ ரியலிஸ்டிக் கேம் சொல்ல மாட்டாங்க, கிட்டத்தட்ட ஃபோட்டோ ரியலிஸ்டிக் கேம் தான், பட் எல்லா கேரக்டர்ஸுமே பார்க்க வந்து ரியலிஸ்டிக்காக இருக்காங்க ஆல்மோஸ்ட். ஸோ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா இது படத்தை ஓட ஓட்டிருக்கா அப்படின்னு கேட்பாங்க கட் சீன்லாம் பார்த்தா. அந்த அளவுக்கு எல்லா கேரக்டர்ஸும் ரியலிஸ்டிக்காக இருக்காங்க. அண்ட் லாரா கிராஃப்டோட மாடலும் வெறித்தனமாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த கேமோட என்விரான்மெண்ட் அட்மாஸ்ஃபியர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடம் தான், லைக் அந்த ஒரு வில்லேஜில்லாம் நம்ம ஃபுல்லாகவே சுற்றிட்டு இருப்போம். ஒரு ஸ்னோ வில்லேஜ்னு சொல்கிறப்போ அது ஒரு இடம், அது சைபீரியான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல நம்ம சுற்றிட்டே இருப்போம், ஃபுல்லாக ஸ்னோ இடம் ஃபுல்லாக ஸ்னோ கவர் ஆகிருக்கும். ஸோ அங்கே தான் நம்ம ஃபுல்லாகவே சுற்றிட்டு இருப்போம். அது சுற்றி தான் கதையை நடக்காமல் காமிக்கப்பட்டிருக்கோம். அங்கே தான் அந்த ஜேக்கப் அந்த ப்ராஃபிட் இருந்திருப்பார். ஸோ அவர் கிட்டே அந்த அது ஒரு டிவைன் சோர்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை எடுக்க தான் நம்ம லாரா போயிருப்பாங்க. ஸோ அவரோட அப்பா அதை பாதி கண்டுபிடிச்சிட்டு பாதையே விட்டுருப்பாரா, ஸோ அதை எடுக்க தான் நம்ம லாரா கிராஃப்ட் போயிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இது வந்து என்விரான்மெண்ட் அண்ட் அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்காது. நீங்கள் நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ண மாட்டீங்க, ஒரே ஒரு இடம் அது சைபீரியா, அங்கே வந்து நான் முடிச்சுருக்கோம் அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். பட் சின்ன ஏரியா தான், மேப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தான் இருக்கும், பட் கேம் பிளேயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன ஏரியா தான் அது. ஸோ டக்குன்னு உள்ளே போய்ட்டு வெளியே வந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கேமு. ஸோ இந்த கேள்வி இடத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தோணுக்கு. பட் அந்த இடத்த கூட கிராஃபிக்கலாக வைஸாக செம்மையாக பண்ணியிருக்காங்க. அந்த கிராஃபிக்ஸ் ரியலிஸ்டிக்காக இருக்குது அந்த இடம்லாம் பார்க்கும்போது, வாட்டர்லாம் அப்படியே செம்மையாக இருக்குது கிராஃபிக்ஸு. அண்ட் இது தொடர்ந்து ஸ்டோரி வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உண்மையான ஸ்டோரி வந்து நல்ல ஸ்டோரி தான், ஒரு டீசெண்டான ஸ்டோரி. லாரா கிராஃப்ட் வந்து இந்த மாதிரி டிவைன் சோர்ஸ் அப்படி ஒரு சோர்ஸை தேடி போயிருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட் ஜோனாவோட. ஸோ இந்த பக்கம் வந்து அவங்க அந்த சோர்ஸை ஏன் தேடி போகிறாங்கன்னா அவங்க அப்பா அதை ரிசர்ச்சில் பாதியிலே ஓட்டிருப்பாரா, அதுக்குள்ளே செத்துருப்பார் அவங்க அப்பா. ஸோ அந்தக்குள்ள அந்த சோர்ஸை தேடி போகிறாங்க நம்ம லாரா கிராஃப்ட். ஸோ இதை வந்து இந்த ட்ரினிட்டியும் தேடி வராங்க. ஸோ ட்ரினிட்டி ஆப்போசிட் கும்பல் சூரியன் தேடி வர ரெண்டு பேருக்கும் முட்டிக்குது. இந்த பக்கம் நம்ம லாரா கிராஃப்ட் கஷ்டப்பட்டு ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த ட்ரினிட்டி அழிச்சிட்டு ரெடிவான் ஸோ சேர்த்து அதையும் அழிச்சிடுறாங்க, பிகாஸ் அது ரொம்ப ஆபத்து, அதையும் அழிச்சிடுறாங்க. ஸோ கதை சுமூகமாக முடியுது. பட் இந்த கேட்ட ட்விஸ்ட் என்னென்னா நம்ம ஆனாவை காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களும் நம்ம இதில் அது பேர் என்ன ட்ரினிட்டியில், அவங்களும் ட்ரினிட்டியில் ஒருத்தங்களாம் ஃபைனலாக வந்து அவங்க தான் வந்து லாரா கிராஃப்டோட அப்பாவை கொண்டாங்க சொல்கிறதுக்குள்ளே போட்டு சுட்டு கொண்டு சுட்டிருப்பாங்க நம்ம ஆனாவை. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ட்விஸ்ட்டை தான் கிளப்பியிருக்கோம். ஸ்டோரி வந்து டீசெண்டான ஸ்டோரி தான், பெரிய அளவில் ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க, கேம் பிளேக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரி வந்து உண்மையாக ஒரு டீசெண்டான ஸ்டோரி தான். வெல் 5 to 6 hour கேம் பிளே இருக்கணும் நீங்கள் ஸ்டோரியாக போனீங்கன்னா, பட் நார்மலாக கேம் பிளே வந்து 10 hours நினைக்கிறேன் மொத்தமாக 100% கம்ப்ளீட் பண்ணேன். ஸ்டோரி ஒன்லி 54% தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும், லைக் ஒரு 5 to 6 hours தான் ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ண டைம் எடுக்கும்.
அண்ட் அது வந்து 54% தான் முடியும். வெல் நிறைய சைட் மிஷின்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஸ்டோரி முடிச்சுட்டா சைட் மிஷின்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் நடுவில் பண்ணலாம், பட் ஸ்டோரி நீங்கள் ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா ஸ்டோரி முடிச்சுட்டு தான் சைட் மிஷின் பண்ணுவீங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் அந்த கியர் லோடர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா லைக் நிறைய அவுட்ஃபிட்ஸ் இருக்குது. நான் வந்து அந்த 20 இயர் செலிப்ரேஷன் வாங்கினேன். ஸோ அங்கே வந்து எனக்கு ஏகப்பட்ட அவுட்ஃபிட்ஸ் கிடச்சிது. ஸோமே எல்லா அவுட்ஃபிட்ஸுமே நல்லா தான் இருக்குது. அந்த பழைய டூம் ரைடர் அந்த ஏஞ்சலா ஜோலி அந்த டூம் ரைடர் கிட்டேருந்து கூட சில அவுட்ஃபிட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பழைய டூம் ரைடர் அந்த இது இந்த ரூபோட் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த டூம் ரைடர் கிட்டேருந்து அவுட் ஃபிட் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அந்த அவுட்ஃபிட்ஸ்லாம் கூட நல்லாவே இருக்குது. அந்த அவுட்ஃபிட் மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸும் அந்த காலத்து கிராஃபிக்ஸில் அந்த மாதிரி மாறிடுது. அந்த ஏர்க்ராஃப்டோட டிசைன் கிராஃபிக்ஸாக மாறிடுது. ஸோ அந்த வேலை வந்து அவுட்ஃபிட்ஸ் அந்த கியர் லோடர்ஸ்லாம் ஒன்றுமே நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமை நான் எக்ஸ்பாக்ஸ் வந்து 1999 பார்த்தேன். ஸோ கிறிஸ்மஸ் ஆஃபரில் அப்போ வந்து எனக்கு 399 போட்டிருந்தாங்க ஆஃபர். ஸோ இந்த கேம் நீங்கள் வந்து இந்த மாதிரி 399 விட்டால் மட்டும் வாங்க, 1999 ஒர்த்து இல்லை இந்த கேம். ஸோ 399 500 இந்த கேம் நீங்கள் வாங்குறது தான் ஒர்த்து. ஸோ அவ்வளோ வேலை கண்டிப்பாக அந்த கேம் ஒர்த்து இல்லை. மேபி ரைஸ் ஆஃப் த டூம் ரைடர் சாரி ஷேடோ ஆஃப் த டூம் ரைடர் 1999 ஒர்த்து தான். ஸோ அந்த கேம் வந்து வெறித்தனமான கேம். ஸோ இது வந்து நீங்கள் ஏதாவது 300 இல்லை 400 இல்லை 500 அந்த ரேஞ்சுக்குள்ளே வாங்கினா தான் இந்த கேம் ஒர்த்து. ஸோ 2000 அந்த கேம் ஒர்த்தே இல்லை. என்ன காசு வச்சு தாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர் விட்ட மட்டும் இந்த கேம் செக் பண்ணி பாருங்கள். பட் உண்மையாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம் தான் நீங்கள் டாம் ரைடர் அந்த ட்ரியாலஜிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஜென் டெஸ்ட் கேமாக இருக்கிறதா சூப்பரான கேம் தான். ஸோ உங்களுக்கு இந்த கேம் பற்றி ஏதாவது தாட்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இந்த கேமில் இருந்தால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேமுக்கு வந்து நான் 10 வந்து ஒரு 4 இல்லை 6 ரேட்டிங் கொடுப்பேன். நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் தெரிங்கன்னு அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அடுத்து ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.